5G சேவை அலைக்கற்றை ஒதுக்கீடு முடிவடைந்துள்ள நிலையில் விரைவில் சேவையை தொடங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தொலைத்தொடர்புத்துறை சேவை நிறுவனங்களை மத்திய தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார் வாடிக்கையாளர்களுக்கு ஃபைவ் ஜி சேவையை வழங்க ஏதுவாக அலைக்கற்றை ஒதுக்கீடு தொடர்பான ஏலம் அண்மையில் நடைபெற்றது ஏழு நாட்கள் நடைபெற்ற இந்த ஏலத்தில் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு அலைக்கற்றைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன இந்த ஏலத்தின் மூலம் மத்திய அரசுக்கு நூற்று ஐம்பது கோடியே நூற்றி எழுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்திருப்பதுடன் ஐம்பத்தி ஓர் இருநூற்று முப்பத்தி ஆறு மெகாஹ்ஸ் அலைக்கற்றைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன இதில் ஜியோ ஏர்டெல் வோடாஃபோன் அதானி ஆகிய தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் அலைக்கற்றை ஒதுக்கீட்டை பெற்றுள்ளன இதனைத் தொடர்ந்து தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு அலைக்கற்றி ஒதுக்கீட்டு ஆணைகள் வழங்கப்பட்டு இருப்பதாகவும் தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை சார்பில் ஃபைவ் ஜி சேவையை அறிமுகப்படுத்துவதற்கு ஏதுவான தொலைத்தொடர்பு சாதனங்களை வாங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் மத்திய தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் எனவே ஃபைவ் ஜி சேவையை வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை முழுவீச்சில் மேற்கொள்ளுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார்